ஹாய், வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு ஒரு சண்டே ப்ளாக் தான் வந்து நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு என்னென்னு தெரியல, காலையிலேருந்தே வந்து மழை வந்து ஒரு மாதிரி வந்துட்டு விட்டு விட்டு மழை பெஞ்சிட்டே இருக்கா. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 10:11 முடிஞ்சிருச்சு. நான் வந்து நம்ம தான் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் மீன் தான். லாஸ்ட் வீக் வந்து சிக்கன் எடுத்துருந்தோம், இந்த வாரம் மீன், ஷீலா மீன். ஏன்னா முள்ளு கம்மியாக இருக்கும்ல, அதனால பசங்களுக்கு மீனாக. அப்புறம் இது வந்து குழம்புக்கு போடுறதுக்காக மீன் தனியாக எடுத்து வச்சுருக்கு. அது வந்து வறுக்கிறதுக்கு வந்து என்னோடய மாமியார் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. கழுகி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அவங்க. இப்போ வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன் குழம்புக்காக. வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ ஒரு நியூ மெத்தடில் நான் நார்மலாக எங்கள் வீட்டில் பண்ணுற மீன் குழம்பு இப்போ நான் பண்ணுறதில்ல. நான் ஒரு வாட்டி யூடியூப்பில் ஒரு மீன் குழம்பு ரெசிபி பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. 9M வியூஸ் போயிருக்கு, கிட்டத்தட்ட 1 crore மேலே ஜனங்க பார்த்த ஒரு வீடியோ. அவ்வளோ நான் டவுட்டில் தாங்க ஸ்டார்ட் பண்ணேன், எப்படி இருக்குமோ எது இருக்குமோன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அவ்வளோ நல்லா இருந்தது மீன் குழம்பு, சிம்பிள் வே. பட் அப்பத்திலேருந்து இப்போ கிட்டத்தட்ட 3-4 months தான் நான் அது மாதிரி தான் மீன் குழம்பு பண்ணுறேன். என் ஹஸ்பண்டுக்கு மீன் குழம்பே பிடிக்காது, அவங்களே மீன் குழம்பு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஒன்றுமே இல்லை, நம்ம எண்ணெய் சூடான உடனே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே வந்து சின்ன வெங்காயம் ஒரு 100 gram அந்த மாதிரி குட்டியாக நறுக்கி வச்சது போடணும். அது கூடவே வந்து ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை வந்து முதல்ல போடக்கூடாது, வெங்காயம் போட்டோன்னா தான் போனால் நல்லா வதங்கணும். அது வதங்கினோடனே வந்து பார்த்தீங்கன்னா 4 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, அது கூட ஜீரகம் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி வச்சு எடுத்துக்கணும். அது வந்து கடாயில் போட்டு அந்த வெங்காயம் வதங்கி இருக்குல்ல அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம அதை வச்சுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா பச்சை வாசனை போனோடனே ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், ஒரு 2 tablespoons அந்த மாதிரி தனியாக தனி மொத்தமாக இருக்கிற பொடி கிடையாது, தனியாக இருக்கிறது தனியாத்தூள் 2 tablespoons, 1.5 spoon மிளகாய்த்தூள், அப்புறம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பச்சை வாசனை எல்லாம் போகட்டும், நல்லா போகணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் அது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடணும். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு மீன் குழம்பு நார்மலாக அந்தளவுக்குலாம் பிடிக்காது, பட் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து புளி வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். அது வந்து நல்லா அந்த பச்சை வாசனை, அந்த மஞ்சள் தூள் மிளகாத்தூள்லாம் போட்டேன் இல்லையா உப்பெல்லாம், அதெல்லாம் அந்த பச்சை வாசனை போகிற வரை வேக விட்டோன்னே நம்ம அந்த புளி நல்லா இந்த புளி தண்ணி தான் ஊற்ற போகிறோம். ஸோ புளி வைக்கும்போது இந்த தண்ணி நிறைய போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா நான் வடிகட்டி எடுத்துகிட்டு இதை அப்படியே வந்து அந்த இப்போ வெந்திருக்கும் இல்லையா அந்த மசாலா எல்லாமே அதில் ஊற்றிக்கலாம். அப்புறம் வந்து நமக்கு அந்த தண்ணி ஊற்றிட்டு நமக்கு குழம்பு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த மாதிரி தான். ஸோ கொத்தமல்லி வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து புளி தண்ணி வந்து அதில் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு நமக்கு குழம்பு இன்னும் பத்தலை, இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தோணுச்சு, அதனால் நான் வந்து திருப்பி ஒரு 1/4 glass கிட்ட தண்ணி ஊற்றிட்டேன். நம்ம வந்து ஒரு இது ஊற்றிட்டு நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கிட்ட மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா அது வேகணும், எல்லாமே நல்லா வெந்து வரணும். அந்த இது கொத்தமல்லியும் போட்டாச்சு. அப்போவே நான் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருவேன், வச்சுட்டு கொதிக்கும் இல்லையா, கொதிச்ச உடனே நான் என்ன பண்ணுவேன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு விட்டுருவேன். 25 minutes கரெக்டாக 30 minutes விட்டுருவேங்க. அப்போ நல்லா வந்து அது எல்லாமே வந்து அந்த மிக்ஸ் பண்ணது நம்ம அரைச்சி ஊற்றினது எல்லாமே நல்லா வந்துடும் அதுலேயே. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்துட்டு மீன் பீஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன், எனக்கு வந்து அது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம குழம்பு வந்து ரெடி ஆகும்போது இன்னும் கொஞ்சம் வத்திரும் இல்லையா, அப்போ இன்னொரு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தோணும். அதனால தான் வந்துட்டு நான் தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டேன். இப்போ இந்த ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அது கொதிச்ச உடனே லோ ஃப்ளேமில் மாற்றிக்கலாம், லோ மீடியம் ஃப்ளேமாக மாற்றிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தாவுக்கு வந்து காலையில் குளிச்சுட்டு முடி ட்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ தான் முடி கட்டி விட்டேன். அது நேற்று வந்து சனிப்பிரதோஷத்துக்கு நான் கோவிலுக்கு போயிருந்தேன்னா அப்போ வந்து பூ கிடைச்சது, ரோஸ் பூ எல்லாம் இருந்துச்சு.
ஸோ அது வந்து தீர்த்தாக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து வச்சு கொடுத்துருந்தேன். இந்த பூ வந்து அப்படியே இந்த இதழெல்லாம் விழுந்துடும், அதனால் தலையில் வைக்க முடியாது. அதனால் நான் வந்துட்டு அந்த பூ தான் வச்சு கொடுத்தேன். இது வச்சு விளையாடிட்டு இருந்தேன். செம்ம கூட்டமாக இருந்தேன், ரொம்ப விசேஷம். சனி பிரதோஷம் சனிக்கிழமையில வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப விசேஷம். அப்புறம் அவள் பாட்டுக்கு விளையாட்டு இருந்தேன். தருண் வந்து பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் கூட வெளியில் கடைக்கு போயிருந்தான், அதனால் அவன் வீட்டில் இல்லை. சண்டேனா அவங்க எங்கே போகிறாங்களோ அவங்க பின்னாடியே போயிடுவான் அந்த மாதிரி தான். ஸோ அவன் விளையாட அவங்க கூட கடைக்கு போயிருந்தான், வரவே இல்லை. வரும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி கால் ஆயிடுச்சு. தீர்த்தா தான் தனியாக விளையாடிட்டு இருந்தா. இப்போ வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு. நான் வந்து அது ஃப்ளேமை குறைச்சி வச்சுட்டேன். மீன் வந்து இன்னும் வறுக்கிறதுக்கு இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் இருக்கு. ஷீலா மீனால சீக்கிரம் வெந்துடும். ஆனால் நான் துணி மேலே போடுறதுக்கு போகிறேன். அதுக்குள்ள அது நடுவில் துணி வேற ஆயிடுச்சா, ஸோ வந்து துணி மேலே போடுறதுக்கு போனேன். இன்றைக்கி கொஞ்சம் வெயிலே இல்லை, இல்லைன்னா கொஞ்சம் பாதி துணி நான் பால்கனி கொடியில் போட்டுருவேன். சுத்தமாக வெயில் இல்லையா, அதனால் வந்து மேலே ஃபுல்லாக மேலே தான் போயிருந்தேன். யாருமே இன்னும் துணியே போடலை, ஏன்னா மாடி கதவு வந்து திறக்கவே இல்லை. நான் தான் இப்போ திறக்கிறேன். யாரையும் போட்டிருந்தாங்கன்னா திறந்துருக்கோம், யாருமே போடல போல இருக்குது. ஸோ கட கடைன்னு துணி போட்டு நான் கீழே போயிட்டேன். ஏன்னா மீன் அடுப்பில் இருந்ததா, எங்கே இங்கே குழம்புன்னாவது இந்த வறுக்கிற மீன் இருக்குல்ல, எங்கே கரிஞ்சு போயிடுமோன்னு சொல்லிட்டு கட கடைன்னு ஃபாஸ்ட்டாக துணியை போட்டுட்டு நான் கீழே போயிட்டேன். அதுக்குள்ளே அது ரெடி இதுவாகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு எல்லாமே நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீன் பீசஸ், நான் குழம்புக்கு எடுத்து வச்ச மீன் பீஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இதில் போட்டுக்கலாம். மீன் பீஸ் வந்து நம்ம போட்ட உடனே வந்து ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் மீன் போட்டுட்டு வச்சிங்கன்னா மீன் எல்லாமே அதில் வந்து ஸ்மாஷ் ஆகிடும். அதனால் வந்து ஒரு 2 மினிட்ஸ் போதுங்க, மீன் போட்டுட்டு 2 மினிட்ஸ் கழிச்சோன்னு ஆஃப் பண்ணிடுங்கன்னா அந்த குழம்பு சூடு இருக்கு இல்லையா, அந்த சூடுலேயே வந்து மீன் வெந்துடும். அதனால் நம்ம ஃபுல்லாக தாகர வரைக்கும் வச்சிங்கன்னா மீன் அவ்வளோதான், இதுவாக போயிடும். அதனால் வந்து டக்குன்னு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மீன் வந்து போட்டு 2 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ டக்குன்னு மூடி வச்சுட்டு ஸ்டவ் இறக்கி வச்சுட்டேன்னா அந்த சூடுலேயே வந்து மீன் மேக்ஸிமம் ஆகிடும். இப்போ வந்து மீன் வந்து நான் எப்படி செக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, போட்டுட்டு நான் மீன் போட்டுறதுக்கப்புறமா கரண்டி வச்சுட்டு போட்ட உடனே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா போட்ட உடனே வந்து மீன் வெந்திருக்காது இல்லையா, நல்லா உடஞ்செல்லாம் ஒன்றும் போகாது, அப்படியே தான் பச்சையாக தானே இருக்கும். நான் நல்லா அப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் மூடி வச்சுட்டு லைட்டாக மூடி வச்சுட்டு போயிடுவேன். 2 மினிட்ஸ் கழித்து வந்துட்டு 2 மினிட்ஸ் கழிச்சுட்டு நான் வந்து எடுத்து பார்க்கும்போது அந்த மீன் வந்து அப்படி ஸ்க்ராச் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, வெந்துருச்சு, ஒரு 50% வெந்துருச்சு அப்படின்னு இருக்கும். இப்போ நான் அதை உங்களுக்கு அதை எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 5 நிமிஷம் ஆகும், 2 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ வந்து ஃப்ளேம் குறைச்சிக்கலாம், நல்லா குறைச்சி வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு மீன் பீஸ் வந்து எடுத்து காமிக்கிறேன். அது எப்படி இருக்கும்னா, அந்த இப்படியே வந்து ஒரு கட்டான மாதிரி வரும், அந்த வெந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிடுவேன். ரொம்ப சில டைம் வந்து நான் மறந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அதனால் மீன் போட்டால் பக்கத்துலேயே இருப்பேன், எங்கே மறந்து போயிடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். என்னோடய வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனிமேல் வந்து இந்த ஸ்டாண்டில் நம்ம வந்து மண்சட்டி வந்து அப்படியே வச்சு ஆடுற மாதிரி இருக்கும்ல, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டில் நீங்கள் வச்சிங்கன்னா அது பர்ஃபெக்டாக அப்படியே கரெக்டாக நின்றுடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க, கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து தீர்த்த கூட உட்காந்து விளையாடிட்டுருக்கேன். அவள் வந்து ஷிங்கார் போட்டிருக்குல்ல, இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல. இப்போ நான் வந்து எப்போவாச்சும் வாங்குவேன், சும்மா சிங்கிளாக இருக்கிற ஏறு போட்டு வைக்கணும் அழகாக. இதில் வந்து எனக்கு பெரிய போட்டு வைக்க ஷேப் வரவே வராது, ஒரு மாதிரி ரவுண்டு சரியாக வராது, ஒரே ஒரு டாட் மாதிரி வைப்போம்ல அந்த மாதிரி, அதுக்காக வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நியூ சாரி. இது வந்துட்டு எனக்கு ஒரு சிஸ்டர் வாங்கி கொடுத்துருந்தாங்க, வெக்கேஷனுக்கு வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அப்போது ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி நேற்று தான் கிடச்சிது. ஸோ நேற்று பிரதோஷத்துக்கு கோவிலுக்கு போகும்போது நான் இந்த சாரி தான் கட்டிட்டு போனேன். ரொம்ப அழகாக இருந்ததுங்க, ஒரு மயில் கலர் சாரி. பார்டர் வந்து அந்த பர்பிள் வித் பிளாக் மாதிரி வருதுல்ல, முந்தானி வந்து அந்த மாதிரி அந்த ஒரு கோல்டன் ஷேடு மாதிரி வரும். ப்ளவுஸே அதுதான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நான் நேற்று போயிட்டு வந்துட்டு 5 o'clock போயிட்டு 7 o'clock ஆகிடுச்சு, ஃபுல்லாக வேறவையாக இருந்ததா. ஸோ ரூமில் வந்து நல்லா காத்தோட்டமா போட்டு இன்னைக்கு மார்னிங் தான் மடக்கி இந்த மாதிரி சிங்கிள் கவர்ல போட்டு வச்சிட்டேன். நல்ல ரொம்ப சூப்பரா இருக்குங்க, நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா மற்றது பெரிய பெரிய பேக் எல்லாமே எனக்கு ஃபுல்லா ஆயிடுச்சு, அது சிங்கிள் பேக் வைக்கிறதா எங்க இடமே இருக்கு பீரோல. அதனால சிங்கிள் கவர் வாங்கிட்டு நான் அதுல வச்சேன், அதுல மடக்கி ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு எனக்கு பீரோல எடுத்து வைக்கணும். என்னோட ஒரு சண்டே விலாக் வந்து மத்தியானம் வரைக்கும் இன்னைக்கு இப்படிதான் போச்சு. உங்களுக்கு இந்த சண்டே விலாக் பிடிச்சிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.